ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வித்தியாசமான ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா பெண்களுக்கு பூ கட்டவே வராதுங்க. முக்கியமாக மல்லிகைப்பூ இந்த மாதிரி அடுக்குமல்லி பூவெல்லாம் கட்டவே வராது. நார்மலாக போடுற பூ முடிச்சே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பூ கட்டி பழகிடலாங்க. அந்த முடிச்சு போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சுட்டு எப்பவும் போல் கீழே சுற்றி நார்மலாக பூ கட்டுறது வந்து இந்த மெத்தடு தாங்க. நாலு விரலையும் சுற்றி இப்படி ரெண்டு விரலில் மட்டும் அந்த பூக்களை விட்டு முடிச்சு போடணும். இது நிறைய பேருக்கு என்ன தான் ட்ரை பண்ணாலும் அந்த முடிச்சு போடுறது வராமல் இருக்குங்க. அதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் பூ கட்டி பார்க்கலாம். நூலை வந்து நூல்கண்டோடையே விடாமல் கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து இந்த பூவுக்கு வந்து முடிச்சு போட முடியும். அதேமாதிரி அந்த கொஞ்சம் நூல் விட்டு கட்டாமல் பூவை ஒட்டியே வந்து வச்சுக்கணும். அந்த நூலை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு போடும்போது சிக்கும். அதனால் வந்து ரெண்டு சைடுமே நூலை கட் பண்ணி விட்டுட்டேன் நான். இப்போ அடுத்தது மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சுட்டு எப்பவும் போல் கீழே சுற்றுறது ஒரே மாதிரியே தாங்க. கீழே வந்து அந்த ரெண்டு பூவையும் சேர்த்துற மாதிரி சுற்றிக்கணும். நல்லா இந்த மாதிரி நெருக்கமாக வச்சுட்டு கீழே ஒரு சுற்று சுற்றிடுங்க. இந்த கட்டவரல் வச்சு லைட்டாக கொஞ்சம் உருட்டி டைட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் க்ராஸாக வர மாதிரி வச்சுக்கணும். இந்த பூவை சுற்றி இந்த விரலையும் சுற்றி எடுத்துகிட்டு வரணும். மறுபடியும் அந்த பூவை ஒரு சுற்றி சுற்றி இப்படி நூலை விட்டுருங்க. அந்த ரெண்டு நூல் வர மாதிரி கேப் வந்துடுங்க அந்த விரலுக்கு பூக்கு இடையில. அந்த கேப்பில் இந்த நூலை எடுத்து இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னாலே முடிச்சு விழுந்துடும். உங்களுக்கு அந்த ரெண்டு விரலை சுற்றி முடிச்சு போட வரல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ அடுத்த பூவை நான் பொறுமையாக கட்டி காமிக்கிறேன். சாதாரணமாக பூ கட்டுற மாதிரியே தாங்க. மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சுட்டு அந்த கீழே சுற்றுறதெல்லாம் ஒரே மாதிரியே தான். ரெண்டு காம்பி சேர்த்துன மாதிரி கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு லைட்டாக இப்படி உருட்டின மாதிரி நெருக்கி விட்டுறணும். கொஞ்சம் க்ராஸாக வச்சுக்கணும். இப்போ இந்த நூலை எடுத்து அந்த பூவை சுற்றி கொண்டுட்டு வரணும். இப்படி சுற்றி கொண்டு வந்து இந்த விரலில் மாட்டிட்டு மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றிக்கணும். அந்த பூவையே வந்து ஒரு சுற்றி சுற்றி இப்படி நூலை விட்டுறணுங்க. அந்த ரெண்டு நூலுக்கு இடையிலேருந்து இப்படி நூலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த விரல்லேருந்து நூலை எடுத்து விட்டுடலாம். இப்படி இழுத்திங்க அப்படின்னா நல்லா டைட்டாக முடிச்சு விழுந்துருங்க. அந்த இழுக்கும்போது மட்டும் காம்போடு சேர்த்து வந்து கவர் ஆகிருக்காங்கிறத பார்த்துக்கணும். நான் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பூ கட்டி காமிக்கிறேன். இந்த விரலை சுற்றி எடுத்துகிட்டு வந்து இப்படி அந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் இருக்கிற நூலில் விட்டு எடுக்கணும். இது கால்கட்டு மெத்தேடு மாதிரியும் வருங்க. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் முடிச்ச மாதிரி போடுறதா இது. இந்த பூவை வந்து இடையில நீங்கள் கட் பண்ணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நார்மலாக வந்து கையில் பூ கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மெத்தேடு தான். உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு விரல் வச்சு எப்பவும் போல் முடிச்சு போட வரலன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பூ கட்டி பழகலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. இதே மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் நீளம் வந்து கட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ லாஸ்ட் பூவும் அதே மாதிரியே தாங்க. மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சுட்டு நல்லா நெருக்கிக்கணும். உங்களுக்கு நூல் வந்து கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கலாம் நூல் மறுபடியும். ஆனால் நூலை கட் பண்ணி விட்டு மட்டும்தாங்க இந்த மாதிரி கட்ட முடியும். இப்போ லாஸ்ட்டு பூவுக்கும் முடிச்சு போட்டாச்சு. எப்பவும் போல் லாஸ்ட் பூவுக்கும் ரெண்டு முடிச்சு கூட போட்டுக்கலாங்க. அந்த நூலை சுற்றி கொண்டுட்டு வரணும், அவ்வளோதான். இது வந்து ரெண்டு ரெண்டு தடவை வந்து ஒவ்வொரு பூவையும் சுற்றுற மாதிரி இருக்குங்க. அப்போ நூல் வந்து நல்லா திக்காகவே வந்து பூவில் தெரியும். நம்ம நார்மலாக கை கட்டில் வந்து பூ கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். நல்லா நெருக்கமாகவும் பூ கட்ட வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட்டி பழகிறீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக கட்டி பழகலாம், நல்லா நெருக்கமாகவும் வரும். அது மாதிரி ரெண்டு ரெண்டு தடவை நூல் சுற்றிக்கனால கொஞ்சம் டார்க் கலர் உள்ள நூல் போட்டிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.